சற்று முன் திருமால் வளவன் போஸ்டரில் பெயிண்ட் அடித்து அழித்த திமுக. பாருங்க, இப்போ வந்து மெட்ராஸில் வந்து நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் அந்த திருமணம் ஒன்று அவங்க அந்த கட்சிக்காரங்க தான் ஒரே போஸ்டர் எழுதியிருப்பாங்க, செவர்கள்லாம் பூரா ஆக்கிரமித்து இது பண்ணுவாங்க. அது வந்து இப்போ சென்னை மாநகராட்சி மாநகர் மேயர் வந்து சொல்லிட்டாரு, திமுக மேயர் பொது இடங்களில் வந்து யாரும் போஸ்டர் ஒட்டக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், அது ஒன்றும் கிடையாது. என்னுடைய அவங்க சொன்னது கரெக்டு தான், அப்படி தான் இருக்கணும். பொது இடங்களில் வந்து யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது, இது வந்து கோர்ட் ஆர்டரே இருக்குது. பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயும் போஸ்டர் ஒட்டக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அது வந்து அந்த அம்மா வந்து கரெக்டாக பண்ணியிருக்குன்னு நினைக்கேன், மாநகராட்சி மேயர் சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட், ஏன்னா இதுக்கு வந்து சரியான ஆப்பு தான் திருமணம்னு, ஏன்னா எங்கே பார்த்தாலும் அவங்க கட்சி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்குள்ளேயே உங்கள் கூட்டணி கட்சி உங்களை வந்து பெரிய ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கிளீன் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு ஒரு மாறாக வந்திருக்கு. இதனால் நீங்கள் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கே ஆப்பு வந்து ஆப்பு வைக்கிறது திமுக வந்துட்டு. இன்னும் என்ன செய்ய போகிறீங்க? உண்மையிலேயே நல்ல இது இருந்தால் நல்லா நடக்கும். ஏ நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் ஒரு எந்த ஒரு எலெக்ஷன்லேயோ எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ தமிழ்நாட்டுக்கு நான் இதை செய்வேன், பாலம் கட்டுவேன், ரோட்டுக்கு இது பண்ணுவேன் அப்படி ஏதாவது தமிழ்நாட்டுக்கு அந்த தொகுதி கூட ஒரு நன்மை செஞ்ச மாதிரி இங்கேயாவது நீங்கள் கேட்டுருக்கீங்களா பிரச்சாரத்தில்? அதெல்லாம் கிடையாது. தேசத்துக்கு உரமாக பேசணும், இந்துக்கள் உரமாக பேசணும் அப்படின்னு சொல்லி தான் திருமணம் வாழ்க்கை வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து இப்படி அழிஞ்சிடும். யாருமே நல்ல தர்மத்துக்கு தலைஜாக்கா தான் அது வந்து மக்களுக்கு எதிர்காலம். திருமாவளவனுக்குலாம் இன்னும் வந்து எதிர்காலம் முடிஞ்சது, அவ்வளோதான். இன்னொரு எல்லா உங்கள் கட்சியில் உள்ளவங்க இன்னும் எதிர்த்துருவாங்க, ஏன்னா கட்சியில் நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு.